வணக்கம், வெல்கம் டு நாகினிமி ஸ்விட்ச் கிச்சன். உங்கள் நிர்மலா சத்தியமூர்த்தி, நாகப்பட்டினம். நமது பதிவுகள் சிம்பிளான இன்கிரீடியன்ட், ஷார்ட்டான டெமோ, சுவையான சமையல். நான் ஏற்கனவே தேங்காய் பாயசம் கொடுத்துருக்கேன், பால் கொழுக்கடி கொடுத்துருக்கேன், பைத்தம்பருப்பு பாயசம் கொடுத்துருக்கேன், பூண்டு பாயசம் கூட கொடுத்துருக்கேன். இப்போ சவ்வரிசி பாயசம். இன்றைக்கி மாவு சவ்வரிசி வைத்து இந்த பாயசம் செய்து காட்ட போகிறேன். பொதுவாக இந்த சவ்வரிசி பாயசம் செய்யும்போது சவ்வரிசி வேகாது சில பேருக்கு, இல்லை கொழக்கொழன்னு வரும், பச்சைக்கு சவுக்கு சவுக்கு இந்த பல்ல ஒட்டும். அதெல்லாம் இல்லாமல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு நான் கொடுத்துருக்கேன். புதுசாக செய்கிறவங்களாகட்டும், செய்து சரியாக வரல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பதிவு உபயோகமாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நான் மாவு சவரிசி 100 ml எடுத்திருக்கேன். அதுக்கு 3/4 அளவு சர்க்கரை, முந்திரி, திராட்சை, ஏலக்காய். இந்த மாவு சவரிசி பதிலாக நாங்கள் எப்பயுமே நைலான் சவரிசி தான் செய்வோம். இதே குட்டி குட்டியாக இருக்க நைலான் சவரிசியாக இருந்தாலும் சரி, எந்த அளவு சவரிசியாக இருந்தாலும் சரி, இதே மாவு சவரிசியில் பெரிய சவரிசி எடுத்தாலும் சரி, இதே ப்ரொசீஜர் தான். நீங்கள் இந்த ப்ரொசீஜர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அழகாக செய்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இப்போ கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் தான் நெய் விட்டு, இந்த முந்திரி திராட்சையை செவக்காமல் கருக விடாமல், இந்த திராட்சை பழம் அப்படியே முழுசாக அப்படியே பபுள், அதை பலூன் மாதிரி வரும், அப்படியே அது மாதிரி பழுத்து வந்த உடனே எடுத்துருங்க. இது கூட நிறைய பேர் இந்த முந்திரியை வந்து கருக விட்டுருவாங்க. மெயினாக அதுதான் முக்கியமானது, அதை பார்த்துக்கோங்க. அந்த நெய் இருக்குது கடாயில், அந்த கடாயிலே இப்போ இந்த சவ்வரிசியை பொறுமையாக சிம்மில் வச்சு வறுத்துடுங்க. இப்போ எப்படி வறுக்கணும்னா, செவக்கக்கூடாது, கலர் மாறக்கூடாது, அதே சமயம் பொரியும். இந்த சவ்வரிசி பொறுபொறுபொருன்னு பொரியும். நைலான் சவரிசியாக இருந்தாலும் சரி, இந்த மாவு சவரிசி சின்ன சவரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய சவரிசினா மாவு சவரிசியாக இருந்தாலும் சரி, இதே ப்ரொசீஜர் தான், பொரியும். இப்போ இது மாதிரி பொரியுது பாருங்கள். இதை மாதிரி பொரியும்போது ஒரு உப்பு, சால்ட்டு, உப்பு, மிளகுத்தூளோ, சாம்பார் தூளோ, இல்லை காரத்துக்கு வெறும் தனி மிளகாய்த்தூள், கரம் மசால்தூள் போட்டுட்டிங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சூப்பராக இருக்கும். ஒரு பப்பட், ஒரு பொரி, காரப்பொரி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துச்சு பாருங்கள். ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணுங்கள், ஃபுல்லாக பாருங்கள். இப்போ 1 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நமக்கு பாயசம்னா தண்ணியாக இருக்கணும், இல்லை இலையில் போட்டு சாப்பிட்ணுன்னா இன்னும் 1 டம்ளர் கம்மி தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா இந்த சவரிசியை சேர்த்தாச்சு, நல்லா ஃபுல்லுலேயே வச்சு 2-3 கொதிலேயே இந்த சவரிசி நல்லா வெந்துடும். நல்லா வெந்துடும், அவ்வளோதான் நமக்கு ப்ரொசீஜர். இந்த நல்லா வெந்துது, அதுக்கு வெந்த உடனே நம்ம 1¾ சுகர் வந்து கரெக்டான அளவு, ரொம்ப அதிகமாக வேணால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த சுகரை போட்டுட்டு 1 கொதிலே இந்த சர்க்கரையும் என்ன ஆயிடும்னா அப்படியே கரைஞ்சிடும். அவ்வளோதான் நமக்கு பாயசம் பாதி விஷயம் முடிஞ்சிருச்சு. இப்போ இதோட ஆஃப் பண்ண வேண்டியதான். ஆஃப் பண்ணிவிட்டு, அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டை வச்சு மூடிடுங்க. இதே ப்ரொசீஜர் நான் தயிர் சவரிசிக்கும் செய்து கொடுத்துருக்கேன், வத்தலுக்கும் செய்து காட்டியிருக்கேன். 15 நிமிஷம் கழித்து நீங்கள் திறந்து பார்த்து கிளறி விடுங்க. இப்போ அதுக்கப்புறம் 5 நிமிஷம் கழித்து கிளற என்ன கொஞ்சம், அதாவது அடிப்பிடிக்காமல் இந்த சவரிசி செட் ஆகாமல் இருக்கதான் நமக்கு திறந்து கிளறி விடுறோம். அந்த சூட்லேயே நல்லா வெந்து அப்படியே இழுத்து தண்ணியெல்லாம் இழுத்துறோம். இப்போ 100 ml பால், வெது வெதுப்பான பாலில் ஒரு அமுல் பவுடர், மில்க் பவுடர் பாக்கெட்டை போட்டு அப்படியே கரைச்சிக்கோங்க. இப்போ ரொம்ப இது வந்து ரிச்சாக இருக்கும், இந்த திக்னஸாக ஒரு கண்டென்ஸ் மில்க் போட்ட மாதிரி இருக்கும். இல்லைன்னா நம்ம பால்லையும் நான் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி, இல்லை வெறும் தண்ணி வார்ம் வாட்டரில் கூட நம்ம செய்யலாம், உங்கள் விருப்பம், நம்ம எப்படி வேணால் செய்யலாம். இப்போ ஏலக்காய்த்தூள் சேர்த்துட்டு இந்த முந்திரி திராட்சை பொரிச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டோம். இப்போ கலர் பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள், பால் திக்காக. இப்போ அந்த சவரிசி எல்லாம் வெந்து முழுசு முழுசும் அங்கங்கே அப்படி அப்படியே இருக்கும். இப்போ இந்த இது தண்ணியாக எங்களுக்கு இப்படி தான் நாங்கள் குடிப்போம், இல்லைன்னா இன்னும் நீங்கள் ஒரு டம்ளர் கம்மியாக நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அழகான இதே தான் நெய்ரான் சவரிசி, சின்ன சவரிசி, பெரிய சவரிசி, எதுவாக எதை பிடிச்சா செய்து பார்த்து எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். வல்லஷ்மி நோம்புக்கு இன்றைக்கி அழகாக ஒரு சுவையாக ஒரு கீர் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ, நன்றி.